பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 9-24 முடிய. அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உன் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீ தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய், உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன், வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய், ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது, உன் வாழ்நாளெல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய், முச்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும், வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய், நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லாருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணியச் செய்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான், இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏத்தேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். ஏத்தேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 1-10 வரை. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள்.
உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனூத்து பகுதிக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஆங்கிலத்தில் சைட் மற்றும் இன்சைட் என்று இரு வார்த்தைகள் உண்டு. சைட் என்பது மேலோட்டமாக புறத்தே இருக்கின்ற கண்ணுக்கு தெரிகின்ற பார்வையை சுட்டி நிற்கின்றது. இன்சைட் என்பது கண்ணுக்கு தெரிகின்றவற்றையும் தாண்டி மறைவாக இருக்கின்ற காரியங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை சுட்டி நிற்கின்றது. இதை அகப்பார்வை என்று கூட சொல்லலாம். வாழ்வை முழுமையாக வாழ்வதற்கும் உறவு வாழ்வின் பிரச்சனைகளை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கும் வாழ்வில் வரும் துன்பங்கள் மட்டில் சரியான கண்ணோட்டம் கொண்டிருப்பதற்கும் ஒருவரிடம் புறப்பார்வை மட்டும் சரியாக இருந்தால் போதுமானது அல்ல. அவர் அகப்பார்வை பெற்றவராக இருக்க வேண்டும். இறைமகன் இயேசு புறப்பார்வையோடு அகப்பார்வை பெற்றிருந்ததையும் இயேசுவின் சீடர்கள் வெறுமனே புறப்பார்வை மட்டும் கொண்டிருந்ததையும் இன்றைய நற்செய்தி விளக்குகின்றது. முதலாவதாக, மக்களின் பசி மட்டில் சீடர்கள் அக்கறையற்றவர்களாக இருந்ததையும் இயேசு அக்கறையுள்ளவராக இருந்து அவர்களது பசியை போக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தது குறித்தும் நாம் வாசிக்கின்றோம். வழக்கமாக மனிதர்களாகிய நம்மில் பலர் நமது தேவைகள் குறித்து தான் அதிகம் அக்கறை கொள்வோமேயொழிய பிறரது தேவைகள் குறித்து அல்ல. எந்த ஒரு மனிதர் பிறரது தேவைகள் குறித்து அக்கறை கொள்ளுகின்றாரோ அவர் தன்னையும் தாண்டி சிந்திக்கின்றார் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவரிடம் அகப்பார்வை இருக்கிறது என்று அர்த்தம். இறைமகன் இயேசு அகப்பார்வை நிரம்ப பெற்றிருந்தவராக இருந்ததன் காரணமாகவே மக்களின் பசி குறித்து அக்கறை கொண்டிருந்தார். அவர்களை பட்டினியாக அனுப்பிவிட்டால் வழியிலேயே தளர்ச்சி அடைவார்கள் என்று கவலை கொண்டார். இரண்டாவதாக, அகப்பார்வை கொண்டிருக்கின்ற மனிதர் வெளியே புறத்தே தெரிகின்ற காரியங்களை மட்டும் பார்ப்பதில்லை, கண்ணுக்கு தெரியாத வகையில் இருக்கின்ற காரியங்களையும் வளங்களையும் கண்டுகொள்கின்றார். சீடர்களிடம் புறப்பார்வை மட்டும் இருந்ததன் காரணமாக மக்களின் பசியை போக்க 7 அப்பங்கள் மட்டுமே தங்களிடம் உண்டு என்று எண்ணினர். ஆனால் அகப்பார்வை கொண்ட இயேசுவோ அங்கு மறைவாக இருந்த கடவுளின் அருளையும் வல்லமையையும் கண்டுகொண்டார். அந்த அருளின் உதவியோடும் வல்லமையின் ஆற்றலோடும் 7 அப்பங்களை எல்லோரும் சாப்பிடக்கூடிய வகையில் பழகி கொடுத்தார். பிரியமானவர்களே, தங்கச் சுரங்கத்தின் வழியே ஒருவர் இரவு வேளையில் நடந்து செல்லும் போது கையில் ஒரு டார்ச் லைட்டோடு மட்டும் நடந்து சென்றார் என்றால் அங்கு இருக்கின்ற செல்வங்களில் மிக குறைவானவற்றையே கண்டுகொள்வார். ஆனால் அதே வேளையில் மிக பிரகாசமான ஒளி விளக்கோடு பயணம் செய்தார் என்றால் இன்னும் அதிகமான செல்வங்களை கண்டுகொள்வார். நம் வாழ்வு கூட ஒரு தங்கச் சுரங்கம் போன்றதே. நம் பார்வை பழுதுபட்டதாக
மேலோட்டமானதாக இருந்தது என்றார். மிக குறைவான வளங்களையே கண்டுகொள்ளுவோம். இதற்கு மாறாக நாம் நம் அகப்பார்வையை கூட்டிக் கொண்டோம் என்றால் அற்புதமான வளங்களை கண்டுகொள்ளும் தன்மை நம்மிடம் தானே வந்துவிடும். ஜபம். இறைவா, எம் வாழ்வை வளமாக்குவதற்கு தேவையான வளங்கள் இல்லையே என்று புலம்பிக் கொண்டிருப்பதை விட அளவுக்கு அதிகமாகவே கொடுக்கப்பட்டிருக்கும் வளங்களை கண்டுகொள்ளக்கூடிய அகப்பார்வையை எம்மில் அதிகப்படுத்தும். ஆமேன்.